அப்புறம் இன்னொன்னு சொன்னா எல்லாரும் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இன்னும் கோப்ரா எப்படி ஃபிளாப் ஆச்சுன்னே தெரியல, நானும் நம்பவே முடியல. எப்படி அது ஒரு மொக்க படம் கிடையாது, எதுக்கு இவ்வளவு டார்கெட் பண்றாங்கன்னு புரியல எனக்கு. இன்னும் அதை சொன்னா எல்லாம் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க கோப்ரா பிளாக் பஸ்டர்னு. அதனாலயா நான் அப்பாய் ரொம்ப அமைதியா இருக்கேன் கோப்ரா பொறுத்த வரைக்கும் மட்டும். கோப்ரா எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே அந்த அந்த ஒரு 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 இந்த 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் அதை ரெண்டாவது நாளே அட்மிட் பண்ணி குறைச்சதுன்றது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி தானே. இப்ப முத நாள் வந்து மிக்சடா தான் இருந்துச்சு ரிவியூஸ் எல்லாம் நிறைய பேர். இப்ப எனக்கு படம் பிடிக்கல, ஆனா நிறைய பேர் படம் பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா லைக் நீங்க முத நாளே ரெண்டாவது நாள் பாக்குற ஆடியன்ஸ்க்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம 20 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்கிடுறதுன்றது வந்து ஒரு மாதிரி அது. ஆமா எங்க படம் நல்லா இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல, நாங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டு நீங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கறதுதான் எனக்கு. இல்ல 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 தோடர், அது வந்து இமைக்கானுடிகள் இருந்திருக்கு. இமைக்கானுடிகளுக்கே டைம் குறைச்சிருக்காங்க, 4 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன், 4 நாளோ 5 நாள் கழிச்சு குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நடந்திருக்கு, வலிமை நடந்திருக்கு, நிறைய படங்கள் நடந்திருக்கு. இந்த படத்துக்கும் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு எப்படி நடந்துச்சுன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து அவங்க கடைசி வரைக்குமே பெருசாக கொண்டு வரல. உங்களுக்கு தெரியும் ஓவர்சீஸ்ல யூஎஸ்ல இங்கெல்லாம் வந்து ஷோ பிரேக்லாம் இருக்கு, என்னன்னா கரெக்டான டைம்ல அந்த கண்டென்ட் டெலிவரி ஆகலை அப்படின்றதுனால தான். கோப்ரா நிறைய டைம் டேட் போட்டு போட்டு மாறி அந்த டைரக்டர் போட்டு இஷ்டத்துக்கு டைம் இழுத்துட்டே இருந்துட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த டைரக்டருக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அந்த படத்தை எடுத்துட்டு கோப்ரா எடுத்துட்டு நம்ம ஒரு கதை எழுதுனோம், ஒரு படமா வந்துருச்சு, இந்த படத்தை வந்து அப்படியே வெளில விட்டா நம்மளை திட்டிடுவாங்களோ, நம்மளே சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்ற அந்த ஒரு ஃபியர் இருக்கும்ல சின்ன பசங்களுக்கு, எங்கடா இனி எழுதணும் நோட்டை கொடு அப்படின்னு கேட்டா அந்த நோட்டை மறைச்சிட்டா போதும் அவன் அப்படின்னு நினைப்பான்ல, அந்த மாதிரி ஒரு ஃபியர். இல்ல சார் அந்த நோட்டு இல்ல சார் எடுத்துட்டு வரல அப்படின்னு சார், அப்படி இல்லைன்னு நீ நாளைக்கு நோட்டு எடுத்து வந்து காட்டுதான் அவனு டீச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அவர் சும்மா டைம் ஓட்டிகிட்டே இருந்துட்டாரு. அதுதான் உண்மை. கோபுரவனோட பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா டைம் ஓட்டிகிட்டே இருந்து நம்ம எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி 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 இது எப்படியா அது சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாரு. அவர் ஒரு டெட் எண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது வேற வழியே இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவர் எடிட்டிங்ல இருந்து எதுலையுமே உங்களுக்கு தெரியும், கோபுர படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடிட்டிங்ல ஒரு கரெக்டான ஒரு நரேஷனே இருக்காது, இஷ்டத்துக்கு எங்கேயோ எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படிதான் பண்ணாரு. அது முழுக்க முழுக்க டைரக்டரோட இல்ல, அது புரியுது கார்த்தி, அது புரியுது. இப்போ அது இன்னொன்னு எனக்கு தெரியும், அது முந்தின நாள் நைட் உதய் வந்து முன்னாடி படம் பார்க்காம வாங்கவே மாட்டாப்ல, இந்த படம் வந்து ஆமாமா அப்படிலாம் யாரு அப்படிலாம் இல்ல ப்ரோ. இப்போ அப்படி பார்த்தா லால் சிங் நகர் தான் முன்னாடியே படம் பார்த்துட்டாரு, அது ஃப்ளாப் தானே. அவரு வந்து அவரு பார்த்தாலே ஃப்ளாப் ஆகுது அப்படி சொல்ல. நானு நான் சொல்றது என்னன்னா, ப்ரொடியூசருக்கும் இவருக்குமே முந்தின நைட் தான் காட்டினாங்கன்னு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன். அது வரைக்கும் எடிட் பண்ணிட்டே அது உண்மைதான் ப்ரோ. இல்ல பொறுமையா படம் பார்த்துட்டு வாங்கினாருன்னா ஒரு விலை கொடுத்துல வாங்கல ப்ரோ. அது ஓகே, அது தனி டாபிக். ஆமா ஆமா புரியுது. நான் சொல்றது என்னன்னா, அது வரைக்கும் எடிட் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா நான் கேள்விப்பட்டேன். பஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இதெல்லாமே தெரியும். ஆனா இந்த இருபது நிமிஷம் கம்மி பண்றத அடுத்த நாளே எடுக்க வேண்டிய ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த டைம்ல? இல்ல இல்ல அது புரியுது கார்த்தி, அது ஒரு நெகட்டிவ் டாக்க உருவாக்காதான்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். அது ஒரு இன்னும் ஒரு நெகட்டிவ் இது கிரியேட் பண்ணது வந்து நெகட்டிவ் டாக் எங்க வரும்னா, அந்த சினிமா ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவன் அவன் தான் சொல்லுவான் அந்த படத்துல இருந்து 15 நிமிஷத்தை கட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா அந்த படத்தை பத்தி எதுவுமே நியூஸ் தெரியாம நார்மலா போறாங்களா ஜென்ரல் ஆடிச்சு சனி நேரில், அவங்களுக்கு அந்த படத்துல இருந்து 15 நிமிஷம் கட் பண்ணாங்களா கட் பண்ணலையா எதுவுமே தெரியாது. ப்ரோ அதெல்லாம் சோசியல் மீடியால ப்ரோ, அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும். கரெக்ட், பட் இந்த படத்தோட மெயின் ஆடியன்ஸும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க தானே. லைக் ஸ்டில் நான் சொல்றேன், சோசியல் மீடியால தான் அவங்க அவங்கலாம் வந்து முதல் நாள் ரெண்டாம் நாளே பாத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல பாத்துருவாங்க அதிகமா. இல்ல இது இப்ப கோப்ரா இவ்வளவு ஃப்ளாப் ஆகியும் தைரியமா வந்து மறுபடியும் மூவி கொடுத்திருக்காரு, என்ன தைரியத்துல கொடுத்திருக்காருன்னு தெரியல. விக்ரம் அவர் முன்னாடியே சைன் பண்ணிட்டாருல,
இல்ல இந்த இந்த மூவியோட ரிசல்ட் கண்டிப்பா அவர் அத பாத்துட்டு ஏதாவது கொஞ்சம் டிசிஷன் எடுப்பாரா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாத்த முடியும் இல்ல 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 அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க இது வந்து ஈஸ்வரன் படத்துல வந்து ஈஸ்வரன் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து நானும் சிம்மும் அடுத்து படம் பண்ண போறோம் அந்த படம் தீபா ரிலீஸ்னு சுசீந்திரன் சொன்னாங்க சிம்பு சொன்னாரு சரியா இதெல்லாம் வந்து சிம்பு சொன்னாரா சிம்பு சொன்னதா நினைக்கிறேனா சுசீந்திரன் சொன்னாரு ஏங்க அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் ஆகுறது சாதாரண மேட்டர்ங்க சிம்பு சொன்னாரு அடுத்து நாங்க அடுத்து நாங்க படம் பண்ண போறோம் சொன்னாரு சிம்பு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஆனா தீபாவளி ரிலீஸ் அதுல சொன்னது வந்து இவர்தான் சுசீந்திரன் சுசீந்திரன் சொன்னாரு சிம்பு அது இல்ல அது ஓகே ஆனா அந்த மாதிரி நிறைய படங்கள் நடக்கும் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லும் போதே அது வந்து அடுத்த நாங்க சேர்ந்து படம் பண்ண போறோம்னு சொன்னாலே அது வந்து இந்த படத்துக்கான ஒரு குறும்பம் கின்ற வேலைதான் இருக்கும் அது ஓகே அது இல்லாம ரொம்ப ஹீரோட கான்பிடன்ட் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த இடத்துல அது நடக்கும் அது வந்து நம்ம உண்மையிலேயே ஒரு சூப்பர் டூப்பர் படத்துல நடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ ஒரு பெரிய கான்ஃபர்ட்ல இருந்தாதான் ஆனா இந்த படத்துல இருந்தாரு அது உண்மை ஏன்னா அவங்க போய் நிறைய இடங்கள்ல வந்து அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டாங்க நிறைய புடிசர் கிட்ட எல்லாம் போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு அண்ட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இப்ப கோப்ரா பாத்துருந்தாருனா கூட அவருக்கு அந்த படம் பிடிச்சதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமா பிடிச்சதா இருக்கும் பிடிச்சதா இருக்கு அதுதான் பிடிச்சதா இருக்கு இல்ல பிரகாஷ் உங்களுக்கு பிடிக்கிறது வேற பட் நான் சொல்றேன் இப்ப நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பாதி பேர் பிடிக்கும் பாதி பேர் பிடிக்காது அது வேற பட் ஒரு நடிகரா பாக்கும்போது அந்த இந்த சீன் எல்லாம் இருக்குல்ல அந்த விக்ரமுக்கு இந்த அஜய் ஞானமுத்து மேலயே நம்பிக்கை வருது அப்படின்னா அவரை வந்து இந்த 10-15 வருஷத்துல நல்ல கமர்ஷியல்ல நல்ல லுக்ல காமிச்சு நல்ல ஒரு சாங்ஸோட நல்ல பிரம்மாண்டமான உதாரணமா அந்த ஒரு லவ் சாங் தான் லவ் சாங் விஷுவல் கூட நல்லா எடுத்திருப்பாரு மகான்ல வேற லெவல்ல இருந்தாருங்க உண்மையிலே தான் அதுதான் சின்ன வயசு விக்ரம் அது விக்கு தான் சின்ன வயசு விக்ரம் அந்த நார்மலா கல்யாணமாயி சின்ன பையனோட அப்பாவா இருக்க விக்ரம் வந்து விக்கு தான் அந்த விக்கு மாதிரியே தெரியாது இப்ப பவித்ர மகான் பாருங்க அது விக்கா தெரியாது அதுக்கப்புறம் வயசாகி ஆமா ஆமா வயசாகி வயசாகி அந்த முடியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வெள்ள முடியாகி இது வந்து மகான்ல வேற லெவல்ல இருந்துச்சு அவரோட அவருடைய கெட்டப்பும் சரி ஆக்டிங்கும் சரி கோப்ரால அதுக்கான ஸ்கோப்பே கிடையாதுங்க சும்மா ஒரு மேக்கப் போட்டு அது என்னமோ அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த டைம் நிறைய பேர் ட்ரோலும் பண்ணிட்டாங்க அவரை சும்மா கெட்டப்பு கெட்டப்பு கெட்டப்னு இல்லாம இருக்காங்க இந்த கெட்டப் மேட்டருக்கும் மேக்கப் மேட்டருக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவரை சொல்லித்தான் இருக்காங்க ஆனா அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல அது ஒரு விமர்சனமா அவர் காதுக்கு போகுதா இல்ல அவருக்கு எப்படி போகுது அப்படிங்கறது எனக்கு தெரியல அது எப்படி ஒரு 15 வருஷமா ஒரு விமர்சனம் ஒரு 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 நடிகரோட காதுக்கு போகாம இருக்கும் ரசிகர்கள் இத்தனை பேர் வந்து சொல்றது எதுவுமே கேட்காதா இல்ல யாருமே போய் சொல்றது இல்லையா அவர்கிட்ட அப்படிங்கறது எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு நீங்க விமர்சனமே எடுத்து பாருங்களேன் நீங்க எல்லா படத்தோட மகான் நீங்களா மகான் மட்டும்தான் கதை கதை சார்ந்து விமர்சனங்கள் வந்திருக்கும் ஒரு விக்ரம் படத்துக்கு அதாவது இது என்ன இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் பிடிக்கல அந்த மாதிரி ஆனா அதை தவிர இது எல்லா படமே முன்னேற்றது எல்லாமே கெட்டப்புலையும் இதுலயும் அவரோட கேரக்டர்லயும் அவருக்கு காட்டுற அக்கறையை வந்து இதுல காட்டலாம் அப்படின்ற மாதிரிதான் தொடர்ச்சியா எல்லா விமர்சனங்களுமே வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒருவேளை அவர் ஆடியன்ஸ்ட கனெக்ட் ஆகவும் இருந்திருக்கலாம் அது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் இன்னொன்னு அப்படி போய் அவர்கிட்ட வந்து சார் நீங்க அந்த கெட்டப்பு நினைச்சீங்களா அது சூப்பர் சார் அந்த மாதிரி நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னு ஆரம்பிக்கும் போது வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு பாம்பேல ஒருத்த பண்ணாலும் இந்த சென்னையிலயே ஒருத்த பண்ணா கூட அது நார்மலா தான் இருக்கும் அது போய் இங்க ரஷ்யால இருக்க பிரின்ஸ கொல்றேன் ஸ்காட்லாந்து பிரின்ஸ கொல்றேன் ரஷ்யால இருக்க ஒரு ஆர்மி சீஃப கொல்றேன் என்னத்தோ சீன வச்சு இதுல கடாரம் கொண்டாடல மலேசியா சத்யராஜ் கதை சொல்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் கதை சொன்னா ஒர்க் அவுட் ஆயிரம் ரேஞ்சில் நிறைய டேரக்டர்ஸ் போறாங்க அதை கொஞ்சம் ஒரு அலர்ட்டா இருக்கணும் அதுதான்
உண்மையிலே மகான் மகான் வந்து அவர் நடிச்சது ரீசெண்டா நடிச்சதுல பெஸ்ட் அதான். அவருடைய கேரக்டர் வந்து அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து அந்த கதை சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கரெக்டா இருக்கும். அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகான்ல சூப்பரா இருக்கும். அவர் அந்த மாதிரி நடிக்கலாங்க, அழகா நடிச்சுட்டு போலாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல பொன்னியின் செல்வன்ல ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு அவர் போகுது தில்லிட்டு இருக்கலையா விக்ரம் பாருங்க அப்படி இப்படின்னு. ஒன்னும் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் ஷார்ட்ல விக்ரம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். எதுக்கு கெட்டப்புன்ற விக்ரமுக்கு தேவையே இல்லை அவருக்கு. ஆனா என்னன்னா அவர் போய் அப்படி சொல்லி கதை சொல்லி கமுத்திடுறாங்க, சார் கெட்டப்பு சார் கெட்டப்பு மாத்திருவோம் தாடி வளங்க முடிய வளங்க. இதுக்காக உயிரை குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மைனஸ் தான் நான் நினைக்கிறேன். அதை சொல்லி அதை வச்சு ஈஸியா உங்களை கவுத்திர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அது எனக்கு ரொம்ப என்னமோ அது அது ஏன்னா ஒரு ஒரு விமர்சகர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து பயங்கர ஃப்ரெண்டா இருந்தேன் அவரு கூட, என் கூட நல்லா பேசிட்டு இருவாரு ஃபோன்லாம் பண்ணி பேசுவாரு, ஆனா நான் ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தேன் அவர் படத்துக்கு, அதுல இருந்து என்கிட்ட அவரு பேசுறது இல்லைன்னு பிளாக் பண்ணிட்டாரு. நான் பாக்குறப்ப கூட அவர் பேசல. நான் அப்ப கேட்டேன் நானு ஏன் என்கிட்ட பேசுறது இல்லைன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் வந்து இல்ல படத்தை இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அது உங்க படம் தானே பட் ஸ்டில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ இல்ல எனக்கு என் படத்தை என்னோட படத்தை நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்னால அதுக்கப்புறம் கூட பேச முடியாது சாரி விட்டுருங்க அந்த மாதிரி சொன்னார்லாம் அவர் சொன்னார். ஒரு சுதீஷன் சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ ஒருத்தர் அவர் சொல்லியிருந்தாரு இதுல, அவரோட ஒரு பேட்டியில முன்னாடி சொல்லியிருந்தாப்புல. நான் அதான் நினைக்கிறேன் நானு நீங்க ரொம்ப அந்த கலை மேல ஒரு அளவு கடந்த ஒரு இது வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களால அதை பத்தி தப்பா யாரும் சொன்னா கேட்க முடியாது தாங்கிக்க முடியாது உங்களால இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேன். கோபுரால வந்து ப்ரோ கோபுரால முழுக்க முழுக்க டைரக்டரோட ஃபால்ட், ஃபால்ட்ன்றதை மீறி டைரக்டர் அதில் பண்ண எவ்வளவு பெரிய தப்புகளாக இருக்குது தெரியுமா. நீங்கள் இந்த படத்தை சுமாராக எடுத்துட்டீங்கன்றது அடுத்தது, படத்தை சுமாராக எடுத்துட்டீங்க அந்த படம் வந்து பெருசாக ரீச் ஆகலை அது அதெல்லாம் அடுத்தது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்ற டைரக்டர் ஓவர்சீஸ் வந்து அந்த படத்தை விற்றுட்டாங்க. ஆல்ரெடி அந்த படம் ரெண்டு டைம் டேட்டா போட்டு டேட்டா மாறி ஆகஸ்ட் 11 போட்டு அந்த 11 வர முடியாம பண்ணி எனக்கு சிஜி ஒர்க் முடியல அந்த ஒர்க் முடியலன்னு சொல்லி 31 தான் வருது. யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், ஓவர்சீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், ஓவர்சீஸ்ல இருக்க ஆடியன்ஸ்க்குலாம் ஷோ பிரேக் ஆயிடுச்சு. யூஎஸ்லாம் டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி அந்த டைம்ல கொடுக்க முடியல, அந்த டைம்ல படம் வரலன்னு. இத்தனைக்கு அந்த படத்துக்கு ஃபேன்ஸ் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த டைரக்டர் உட்காந்து லூசுத்தனமாக உட்காந்து நான் தடவி 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 சிஜி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன் சரி ஓகே என்ன அவுண்ட்டு கொடுத்துட்டேன். அதாவது அதில் வந்து லட்சக்கணக்கு லாஸ் தெரியுமா உங்களுக்கு, கோடிக்கணக்கில் லாஸ். ஓவர்சீஸ் வாங்கினவங்களுக்கு அந்த ஒரு ஷோ பிரேக் ஆகுது இல்லையா. இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோக்கு ஒரு ரேட் வைப்பாங்க, அது அடுத்த ஷோக்கு வைப்பாங்கல்ல, ப்ரீமியர் ஷோக்கு புக் பண்ணவங்க எல்லாருமே லாஸ். அதில் 50,000 யூஎஸ்ல மட்டும் லாஸ். இல்லை சார் அந்த டிக்கெட்டெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துட்டோம் இப்போ யூஎஸ்ல மட்டும், அந்த மாதிரி யூகேல எல்லா எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி லாஸ். நிறைய கண்ட்ரில வந்து ரிலீஸே பண்ண முடியல இந்த மாதிரிலாம் பண்றது. சரி ஓகே நீ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீ திச்சு தரவி செதுக்கி எடுத்து என்னத்து காவியத்தை எடுத்துக்க. இது அந்த கெட்டப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ராஜபாட்டை அந்த 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 மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒன்னும் யூஸ் இல்லை அந்த கெட்டப்ஸுக்கும், ஸோ எதுக்கு அது தேவையில்லாம அந்த சீன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. முதல்ல அவர் நினைச்சு பாவமா இருந்துச்சு, டேய் வயசான மனுஷன் அவர் விட்டுருக்கடா பாவத்தை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டுக்கு வந்து அந்த அதிர ஒரு பாட்டுக்கு வந்து ஃபுல் ஒரு ஒரு 8-10 கெட்டப் அநியாயம். அது ஒரு 2 செகண்டுக்கு வந்துட்டு போகுது ஒரு கெட்டப்லாம். எனக்குலாம் பாவமா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. இது இது ராஜபாட்டியில அந்த அந்த வீ அதை பார்த்துட்டு அதனுடைய ரிவியூ பார்த்துட்டு இவங்க யோசிச்சிருப்பாங்களே, அட்லீஸ்ட் ஒரே ஒரு சாங்குக்காக இவ்வளவு நம்ம மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணோம்னா ஆல்ரெடியே இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு இப்படின்றதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா. மறுபடியும் இதே தப்ப வேணும்னே பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம். அதான் நான் சொல்றேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவங்கெல்லாம் ரிவ்யூஸ் படிக்கிறாங்களா படிக்கிறது இல்லையா. ரிவ்யூஸ கூட விடுங்க, நீங்க சாதாரண ஒரு அடிப்படையா ஒரு மக்கள் பேசுற கருத்தையாவது நீங்க கேக்குறாங்களா இல்லையா. ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறான், எப்படி அதை ரிவ்யூ பண்றான், அட்லீஸ்ட் எப்படி அவன் அவன் அதை பத்தி பேசுறான் அப்படின்றத தெரிஞ்சிருந்தாவே போதும்.
விக்ரமுடைய ஒரு 50களை தாண்டின ஒரு ஆளா எனக்கு விக்ரம் அதை கவனிக்கலன்றது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இவரெல்லாம் வந்து அஜய் ஞானமுத்து எல்லாம் வந்து நம்ம ஜென்ரேஷன் டைரக்டர் தான், ட்விட்டர்ல இருக்காப்புல எல்லாத்துலயுமே இருக்காப்புல, எப்படி இது எதையுமே கவனிக்காம விட்டாப்புல, அது என்ன அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். விஷயம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னது வந்து லவ் சீக்வன்ஸ் எமோஷன் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா கனெக்ட் ஆகல, இன்டர்போல்னு சொல்றீங்க, நான் நாளா போய் கொலை பண்றேன்னு சொல்றீங்க, அப்புறம் அதுக்கு இங்க எல்லாம் வந்து நீங்க டியூட் எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த கேரக்டருமே அதுல முக்கியதாங்க. இன்டர்வல் போல்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொண்ணு வருமே அது லெக்சர் எடுத்துட்டு இருக்கும், சார் கோபுரா ஜீவிஸ் சார் இது இப்படி கொல்ல போனாரு சார் அப்படி கொள்ள, ஐயோ அதெல்லாம் பாக்கும்போது என்ன இப்படி எல்லாம் இவ்வளவு ஹாங்காங்னு ஒரு 100-90 பேருக்கு தெரியுங்க அது. ஆனா அதையா இருந்தாலும் யோசிச்சுதாங்க ஹெச்கேஜின்னா என்னவா இருக்கும், ஹாங்காங் அப்படின்னு, யோ நீ இதே இதை இவ்வளவு நேரம் யோசிக்கிற நான் சொல்லுவேன் அத நீ இதே என்ற போல அப்படின்ற மாதிரி இருந்தது. அது பரவாயில்லைங்க, அவங்க கோப்ரான் நேம் வச்சதுக்காகவே அந்த வந்து அந்த ஒரு பொண்ணு ஆட் பண்ணி அந்த பொண்ணு வந்து கோப்ரா அப்படின்ற ஒரு நேமை இன்புட் எப்படி சொல்றது இம்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா நான் வந்து இர்ஃபான் பதான் கேரக்டர் பார்த்தோன்னே முதல் நினைச்சேன் அந்த ஆள் தான் வந்து விவேகம் படத்துல வர விவேக் ஓபராய் மாதிரி பண்ண போறா அப்படின்னு நினைச்சேன். அஜித் அந்த மாதிரி பண்ணுவாப்ல நினைச்சேன், பார்த்தா அந்த பொண்ணு தான் ஹைப் பண்றது கடைசி வரைக்கும் கிங் கோப்ரா அவன் அவன் ஒரு கிங் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம், ஏமா நீ கொஞ்ச நேரம் அங்கிட்டு போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அவர் சொல்லியிருந்தாருல என்ன நம்பிக்கையில அவருக்கு டேரக்டருக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கணும் அஜய் ஞானமுத்துக்கு, அது எல்லாத்துக்குமே உள்ளது தான் எடுத்த படத்துல உள்ள குறை யாரா சொன்னா அவங்களுக்கு புரிய புரியாது, நம்ம எடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். சிம்பிளா நானே ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அது ரொம்ப நல்ல படம்னு நானே ரொம்ப நாள் நம்பினேன், கடைசி இப்ப பாக்குறப்ப தான் தெரியாது. அதுக்கு 3 மணி நேரம் 3 நிமிஷம் 3 செகண்ட் வைக்கிறதா எனக்கு ஒரு படம் ஓடிருச்சு அப்ப எப்படி பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாரு அவருதான், இது வேற அடுத்து இன்னொரு படம் இதுவே எனக்கு என்ன அஜய் ஞானமுத்து அடுத்து விஜயாமே தளபதி விஜயாமே சொல்லுங்க அப்படின்னு போறாங்க அவர் நினைப்பேன் சரிடா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்ட கதவில மொத்தமா லலித்துக்கு மொத்தமா கைது பண்ணி மூடிடலான்னு முடிவு பண்ணிட்டான் போல பாவத்தில் மனுஷன். ஏன் அவரு ப்ரொடியூசர் அவரு ப்ரொடியூசரா இருக்க போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாரு, வேற யாராவது இருந்தாங்க இந்த படத்தை விட்டு ஓடி இருப்பாங்க. நிஜமாவே ரெட் ஹெட்னு பேசிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மையா இல்ல வதந்தியா கார்த்தி? என்னது ரெட் ஹெட்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா வதந்தியா? புரியல அப்படின்னா இதுக்கப்புறம் படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தான் யோசிச்சுக்கணும் அவ்வளவுதான். இப்போ அட்லிக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சிம்புக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு, ஓகே சிம்பு வந்து ஷூட்டிங் லேட் பண்ணாரு தான் பண்ணாரு, ஆனா சரி பண்ணிட்டா சிம்புவால வந்து சக்சஸ் பண்ண முடியும், அட்லி பட்ஜெட் ஏத்துறாரு ஆனா அதை சரி பண்ணிட்டா ஹிட் கொடுத்துட முடியும் அப்படின்னு. ஆனா அஜினாந்த மந்த் அந்த கேட்டகரியிலே கிடையாது, நீ பட்ஜெட்டை சேர்த்து ஓகே பட்ஜெட்டை ஏத்துனீங்க லேட் பண்ணீங்க எல்லாம் ஓகே, நீ படத்தையும் சொத்த போய் வச்சுட்டீங்களே அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் எடுத்தா தாராளமா எடுத்துக்கிட்டோம் மகாராசனா அப்படின்னு வாழ்த்து வரவேற்று விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான். அவரு போய் ஏன் ரெட் கார்டு போட்டு இன்னொரு ப்ரொடியூசரை காப்பாத்திக்கிட்டு அப்படி ஒருத்தன் தலையெழுத்துன்னு வந்தா மாட்டிக்கிட்டு போக வேண்டியது
எல்லாம் தெரிஞ்சுதானே தலையில கை வச்சா சாவு அப்படின்ற மாதிரியா? என்னங்க பாவத்தை அப்படி விட்டு பண்ணு. ஆமா வேற என்ன பண்ண முடியும்? என்ன ரெக்கார்ட் போட்டீங்கன்னு காப்பாத்துறதுக்குன்னு இதான் நடந்துட்டு இருக்கீங்க இல்ல? ஆனா அப்படித்தானே பேசிக்கிறாங்க, வலைபேசலாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? அதான் சரி என்ன அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தெளிஞ்சு போய் நான் கிணத்துல உழுவோம் உளுந்துட்டு தாராளமா தடுக்க முடியாது. அதெல்லாம் எப்ப ஆரம்பிச்ச படம் தெரியுமா? மாஸ்டருக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படம். ஆமா ஆமா தெரியும், கேள்விப்பட்டேன். பட் மாஸ்டர் முதல் ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி இதை கொஞ்சம் தள்ளி ஏதாவது வச்சாங்களா இல்ல? இது பிளான் பண்ணபடிதான் எடுத்தது. பிளான் பண்ணி பண்ண அவரு பிளான் போட்டுட்டே எடுத்துட்டே இருந்தது. ரஷ்யாக்கெல்லாம் ரெண்டு டைம் போனாங்க. என்ன சீன்ஸ் இருந்துச்சு ரஷ்யால நீங்க சொல்லுங்க, நீங்க படம் பாத்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன இருந்துச்சு ரஷ்யால? ஆமா ஆக்சுவலி ரஷ்யாக்கு ரெண்டு முறை போயிட்டு அது போக அது பத்தாதுன்னு திருப்பி பேட்ச் ஒர்க்குன்னு வர இந்த பணி சிஜி வேற பண்ணாங்க. இங்க ரஷ்யா மாதிரியே வேணும்னு சிஜி எல்லாம் பண்ணாங்க நிறைய. அதான் அது அது அப்படி என்ன கதையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இன்னை வரையும் இப்ப வரையும் தெரியல. இல்ல நீங்க அப்படி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கதை மொத்தமாவே தாக்கம் இல்ல, பேசாம வீட்லயே உட்காந்துருக்க வேண்டியதானே, இல்ல இந்த படத்தை எடுக்காம வேற படத்தை எடுத்துக்க வேண்டியதானே எல்லாம் கேட்க வேண்டியது. ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த ரஷ்யா சீன் சூப்பரா இருந்துச்சு. கேமரா ஒர்க்ல இந்த பாக்குற பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதாவது சங்கர் படம் பாக்குற மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு ரஷ்யா சீன் எல்லாம் பாக்குறப்ப ஸ்கிரீன்ல. நான் தியேட்டர்ல பாக்குறப்ப இல்ல கரெக்டுங்க பிரகாஷ் ஜி, தப்பு சொல்லல. பட் அது அதனால கதைக்கு என்ன ஒரு பட்ஜெட் ஹீரோ கிடைச்சிட்டாரு, பெரிய ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாருன்னு அவரு வாரி அதை வளர்ச்சி எடுத்து முடிச்சுட்டாருல்ல. அப்புறம் நான் எப்படா லண்டன பாக்குறது அப்படின்னு அது மாதிரிதான் இருக்கு. அவரு சுத்தி பாக்கணும், அவரு நம்ம கிட்ட காட்டணும்னா ஜீன்ஸ் படத்துல வந்து ஒவ்வொரு சீனுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு ஏரியா போயிட்டு வந்தாங்களோ அவரு அது மாதிரி ஜாலியா சுத்திட்டு வந்திருக்காரு போலயே. கதைக்கு ஏதாவது கொஞ்சம் உந்துதலா இருந்திருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நான் ரஷ்யா போன டைம் போன ரெண்டு பிளேஸ பாக்க மறந்துட்டு இன்னொரு டைம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரில போயிட்டு வந்திருக்காரு இவரு. பின்னாடியே வீட்டுக்கே வேற வருது. ஆனா இது இது அவர் சொன்னார் தெரியுமா, கௌதம் ஒரு அந்த பரதவாஜ் பெட்டில ஓப்பனா சொல்லியிருந்தாரு, நீ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இது உங்க படம் மாதிரியே இல்லை அப்படின்றாங்க. அது பிளஸ்ஸா மைனஸா என்னன்னு தெரியல. அவங்க சொன்னது நல்ல விதத்துல தான் சொன்னாங்க, ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு ஜெயமோகன் ஒரு பேட்டியில சொன்னாரு, இந்த வெந்து தெளித்தது காடுங்கிறது 4 மணிசோ 5 மணிசோ எல்லாம் ஏத்தது கிடையாது, இது வந்து ஒரு மனுஷனோட ஒரு வாழ்க்கை பயணம். அது வந்து 4 மணிசோ 5 மணிசோ வந்து பாத்துட்டு சொன்னாரு. ஆனா இதுக்கு அது அதெல்லாம் மீறியும் ஃபுல்லா எத்தனை 4 மணிசோன்றீங்க எல்லா தியேட்டர் எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். 4 5 மணிசோ வந்து 5 மணிசோ முதல்ல 5 மணி நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனா எதிர்பார்ப்புல வேகமா படம் பரபர பரபரன்னு போவோம், ஒரு ஆக்ஷன் படம் நினைச்சு போய் பாத்துறாம நல்ல மென்மையான படம் ஆனா நல்ல படம் சொல்லியிருக்காரு. அவர் அதான் சொல்லி பயந்தாரு, அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது என்ன அந்த மாதிரி படம் கிடையாது, ஸ்லோ பேஸ்டா தான் போகும், அந்த விடிய காலையில போய் பாக்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா போச்சு, அதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஃபுல்லா சோசியல் மீடியால இல்லாத வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப் அதுலாம் வந்து கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த கடைசி சிஸ்டம்ல போட்டு. அது ஆனா இல்ல அது கூட பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. ஆஃப்லைன் ரிவ்யூஸ் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன்ல முதல் ஷோவே கழிவு ஊத்துனாதான் பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஜெயமோகன் பேட்டி ரீச் ஆனா போதும், நீங்க இந்த படத்தை தான் எதிர்பார்த்து போறீங்க, இப்படி போங்க இந்த எண்ணத்துல போங்கிறாரு அவரு, அதுதான் நல்லதும் கூட. ஆனா 5 மணி ஷோக்கு அது அது ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு பொதுவா எனக்கு வந்து பர்டிகுலர்லி எனக்கு வந்து இதுவே பிடிச்சிருந்துச்சு, என்னை நோக்கி பயம் தொட்டாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதாவது சில இடங்கள் தவிர்த்து எனக்கு அந்த படம் இதா இருந்துச்சு. வரதாஜரங்கன் கிட்ட வந்து இந்த படத்துல வாய்ஸ் ரெண்டே பேருக்கு தான், ஒண்ணு எனக்கு இன்னொன்னு உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதோட வாய்ஸ் ஓவர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால பேஸ்டே இருந்தாப்லன்னு சொன்னாப்ல அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த டீஷர்ட்லதான் எனக்கு பிடிக்கல அது, ஆனா அந்த படத்துல அந்த வாய்ஸ் ஓவர்லாம் எனக்கு பிடிச்சி. நீங்க வந்து சரி ஓகே விடுங்க இருக்கலாம், ஒரு தனுஷ் கன்னியாக அது எனக்கு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அந்த கேட்டகரியில கூட வச்சுக்க முடியும். சிங்கிள் ஃபேன் தானே என்ன திடீர்னு தனுஷ் கன்னிட்டீங்க?
என்னை நோக்கி பாய் தோட்டா புடிச்சது கௌதம் கேட்டீங்கன்னா கூட அவரு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாரு. இதுல சொல்லுவாங்க இந்த விடிவில வந்து யோ இரியா பாத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு அந்த த்ரிஷா போகும்போது அந்த கேஎஃப்சி காரன் அந்த மாதிரி நான் வந்து யோ இரியா நல்ல விஷுவல்ஸ் போயிட்டு இருக்கு ரஹ்மான் வேற பாடிட்டு இருக்காப்ல கொஞ்சம் கேட்க முடியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுல எனக்கு அந்த இதெல்லாம் ஒரு தெரியுமா டைலாக்ஸ்ல எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு அந்த அந்த கழுத்துல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷுவல்ஸ் நல்லா இல்லையா பிரதர் கௌதம் வாய்ஸ் நல்லா இருந்ததுனால அப்படியெல்லாம் இல்ல அதுலயும் விஷுவல்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் நான் சொல்றது இந்த 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 ட்ரெய்லரை என்னன்னு நான் பார்க்க விரும்புறேன் நீ கொஞ்ச நேரம் சும்மா வரேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லருக்கு அது தேவையில்லையு தோணுச்சு ஆனா அந்த படத்துக்கு அது ரொம்ப நல்லாதான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன நோக்கி பயன் தொட்டால டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு அந்த டைலாக்ஸ் மட்டும் தானே இருந்துச்சு எதிர்பார்த்து போனதே அதுதான் எல்லா பேட்டிலயும் அதான் சொல்லிட்டு இருந்தாப்ல இல்ல வந்து இது வந்து வெறும் டைலாக் ஓரியண்டட் ஒரு கைரிச்சி பிலிம் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல்லா வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும் இதுல அப்படின்னு எல்லாத்துலயுமே சொல்லிட்டாருன்றதால எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இல்ல நான் அதை எதிர்பார்த்துதான் போனேன். அந்த டைலாக்ஸ் நல்லா இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய இதுவா தெரியல அவரு பிளான் பண்ணி எல்லாம் டைலாக் ஓரியண்டட் வைக்கல நடிச்சிருப்பாங்க துருவ நட்சத்திரம் கடைசியில வரைக்கும் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவருக்கு கொஞ்சம் எல்லாமே கம்ப்ளீட்டடா எங்க படமே லாக் பண்ணி டப்பிங் எல்லாம் முடிச்சு எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க துருவ நட்சத்திரம் பத்து வைக்கிறோம் அப்புறம் என்ன சத்தமே இல்லாம இருக்காங்க இல்ல அவருக்கு பணம்லாம் செட்டில்மெண்ட் இருக்குல்ல நிறைய கௌதம் மேனனுக்கு இந்த படம் இப்ப விடிகே ஹிட் ஆனிச்சுன்னா இதை வச்சு இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அதை ரிலீஸ் பண்ணி அப்படி பண்ணுவாரு அதெல்லாம் கிடையாது ஐஸ்வரிக்கு என்னை தூக்கி பாயிண்ட் தோட்டோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் துருவநஸ்திரம் அவரு அவர் எடுத்து இல்லையாது அதுல ஐஸ்வரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல பண்றாங்க இப்ப துருவ நட்சத்திரம் பாத்துக்கணும் கார்த்திக் பிரதர் அது இந்த துருவ நட்சத்திரம் வந்து ரெண்டு பார்ட்டா எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ரெண்டுமே முடிஞ்சதா என்ன ஷூட்டிங் சொல்லவே இல்லையா ஒரே பாட்டு தானே சொன்னாங்க ரெண்டு பாட்டு சொன்னாங்க.